ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்ரீ விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து பீர்தங்கா கூட்டு. அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு குக்கர் வச்சுருக்கேன், அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிட்டோம், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சோண்டு கடுகு, சீரகம், 2 பல் பூண்டு, 1 கப் வெங்காயம், இதில் 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஒரு வாட்டி கலரிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இதில் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, நான் ஏற்கனவே பீர்தங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். காய் வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, இப்போ 1/2 ஸ்பூன் காயும் சேர்த்துக்கலாம். இதை வந்து நான் கட்டி பெருங்காயம் தான் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் வந்து கொழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு வாட்டி கலரி விட்டுடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம்லாம் பார்த்து தேவையான கொஞ்சம் வந்து போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த மிளகாய் தூள் பச்சை வாசனைலாம் போகணும். அதுக்காக நான் வந்து இன்றைக்கி இந்த கூட்டு செய்ய வந்து பைத்தியம் பருப்பு எடுத்திருக்கேன், 1 கப் எடுத்திருக்கேன். இதில் வந்து தோரம் பருப்பும் சேர்த்து செய்யலாம். பைத்தியம் பருப்பு 1 கப், அதுக்கு தேவையான அளவு தண்ணி, இது 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம மிக்சியில் 2 பல் தேங்காய் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு, தேங்காய் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டா போட்டுக்கலாம், சில பேர் சாப்பிட மாட்டாங்க. தேங்காய் போட்டால் கொஞ்சோண்டு குழம்பு எக்ஸ்ட்ராவாக வரும், கொஞ்சம் வந்து ரிச் ஃப்ளேவர் வரும். அவ்வளோதாங்க, இதில் நம்மளுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணி லாஸ்ட்ல கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை போட்டு குக்கரை வந்து மூடிடலாம். இது வந்து 3 விசில் வச்சா போதும். அவ்வளோதாங்க, ப்ரெஷர் போயிடுச்சு, இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கிரேவி மாதிரி நல்லா பருப்பெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இதில் லாஸ்ட்டா கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்து இதை சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு பீர்தங்காய் கூட்டு. இது வந்து தோசை, சப்பாத்தி, இட்லி, சாதத்துக்கு கூட சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லா இருக்கும். இதோட பெனிஃபிட்ஸ் வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ஒரு நல்ல டிஷ்ஷாக இருக்கும். ஸ்கின் வந்து எப்பவுமே ஷைனிங்காக வச்சுக்கும். இதில் வந்து லோ கலரிஸ், ஹை இம்யூனிட்டி பவர் இருக்குது. உடலுக்கு தேவையான நம்ம எனர்ஜியை கொடுக்கும். விட்டமின் சி, ஐரன், மெக்னீஷியம் லெவல் வந்து இதில் அதிகமாக இருக்குது. நம்ம பிளட்டில் வந்து சுகர் லெவலை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.